தமிழ் புத்தாண்டன்று மாமதி அம்பேத்கருடைய பிறந்த நாளிலே நமது பகுதியிலே நம்மை காண்பதற்காக நம்முடைய மாநில தலைவர் பாராளுமன்றத்தின் வேட்பாளர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் அண்ணன் சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்கள் வருகின்றுள்ளார்கள். நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார்கள். பாளையம் வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் 133வது பிறந்த நாள் அன்று அவரை வணங்கி இங்கு நமது மாநில தலைவர் அறிவு ஆற்றல் திறமை நேர்மை நியாயம் தர்மத்துக்கு உரிய அன்பு அண்ணாமலைஜி அவர்களுக்கு தாமரைச்சனத்தில் வாக்கல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போட்டியின் சொல்லி பார்க்க போனா இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் பாரத பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொன்னால் அனைவருக்கும் இந்தி கூட்டணியில் யார் வேட்பாளர் அவங்களுக்கே தெரியாது. ஆக கபடி விளையாண்டாலும் கிரிக்கெட் விளையாண்டாலும் ஹாக்கி விளையாண்டாலும் எதிர் அணியில் ஒரு தலைவர் இருக்கணும். தலை இல்லாமல் இருக்கும் போது அது வந்து ஒரு போட்டியாகவே கருத முடியாது. அவர்களால் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழலில் ஒரு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கணும். ஆக நல்லவர்கள் வல்லவர்கள் எதிர்நோக்கின்ற தொலைநோக்கு திட்டத்துடன் தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்படுவது மோடிஜியான அரசு. 10 காலம் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சி தந்தவர் மோடிஜி அவர்கள் என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். ஆக பதவிக்கு மீண்டும் வந்தவுடனேயே வருவது உறுதி. வந்தவுடனே அடுத்த 25 ஆண்டுகளுக்கு திட்டங்கள் வைத்திருப்பது மோடிஜி அவர்கள். ஆனா 50 மேல காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. 25 மோடிஜி அவர்கள் நான் தேசத்தை வல்லரசு ஆக்க திட்டம் வைத்திருக்கேன் சொல்லும் போது அவங்க 50 வந்து ஏதாச்சும் ஒரு திட்டங்கள் இருக்காங்க. ஒரு 10 முடிச்சிருக்காங்க. 25 10 முடிச்சு வரவில்லை. ஆக அவர்கள் எந்த ஒரு திட்டம் கிடையாது. இன்னும் கொடுக்கலாம். அவர்கள் சிறந்த ஆட்சி அப்பழுக்கற்ற ஆட்சி மோடியின் ஆட்சி. அதை பற்றி விமர்சிக்க ஏதும் இல்லாமல் கீழ்த்தனமான அநாகரிகமான அரசியல் மட்டும்தான் ஈடுபட்டிருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க திராவிட முன்னேற்ற சகோதரர்கள் கீழ்த்தரப்பாக அநாகரிகமான செயல் ஈடுபடுவது நீங்க பாக்குறீங்க. என்னெல்லாம் சொல்றாங்க 2-3 அண்ணன் பேசணும். எனக்கு என்னன்னா முதல்ல நீங்க சிந்திச்சு பாக்குறீங்க, உரிமை தொகை 1000 கொடுத்துட்டு அண்ணாமலைஜி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த 1000 வரல, அந்த 1000 வரல வந்தவங்க சொல்ற ஒரு மந்திரியின் மகன் சொல்ற நீங்க பலபலன் இருக்கீங்களே அது காரணம் நான் கொடுத்து 1000 வாங்கி போட்டு பேர உடையான்னு கேட்கிறேன். அது வேறவே தோணுது வாயில. அது வந்து எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க பேசுறது. அப்ப அது மட்டும் இல்ல, உண்மை சொல்ற நீ ஓசி இதுல போற ஓசி போற ஓசி பஸ் கொடுத்து நீங்க ஃப்ரீ பஸ் கொடுத்து நீங்க ஓசி பஸ்ல போறதுக்கு திமிராடுற. ஆகவே உங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற கொடுப்பதை உரிமைக்காக அல்ல உங்கள் வாக்குகளுக்காக கொடுத்து விட்டு ஏளனம் செய்கின்ற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற. ஒவ்வொருத்தர் என்னைக்கு யார் உள்ள போறானே தெரியாது. ஒரு மந்திரி உள்ள போவாரு, ஒரு மந்திரி வெளியே வருவாரு, திருப்பி ஒரு பதவி பிரமாணம் போட்டு அதுக்கு ஒரு போராட்டம். ஆக எந்த ஒரு திட்டங்கள் இல்லாமல் எந்த ஒரு செயல் திட்டம் இல்லாமல் மோடிஜி அவர்களை கீழ்த்தரமாக பேசப்பட்டு தான் உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொல்லிட்டு அண்ணன் கொடுத்துறேன். 29 சொல்றாரு யாரு மோடிஜி அவர்களை 29 கூப்பிடாரு. இவருக்கும் மோடிஜிக்கும் வச்ச ஏறி கூட எட்டு கால் தூசிக்கு அவர் வரமாட்டார். இருக்கைக்கு மரியாதை அரசியல் செய்வார். அந்த இருக்கை யாருடைய இருக்கை? நம்ம இந்திய பாரத தேசத்தின் தலைவர் மோடிஜி இருக்கை, உலக புகழ் பெற்ற மோடிஜி இருக்கை. இன்று ரஷ்யாவுக்கு உக்ரைன் நடக்க போரை நிறுத்துகின்ற ஒரு தலைவர் ஒரு ஆட்டத்தில் தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் மட்டும்தான் முடியும். அதே போல கச்சத்தீவம், கச்சத்தீவம் ஏமாத்தியது காங்கிரஸ் தான். 1976 இந்திரா காந்தி அம்மையாயிரம் கருணாநிதி போட்ட அந்த அக்ரிமெண்ட் தான் அது. அங்கே தியானம் வைத்து கொடுத்து விட்டார்கள். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க 10 நீங்க என்ன பண்ணி ஸ்டாலின் கேக்குற? நீங்க பல தூரம் பக்கத்துல போய் இந்த மனுதான் கொடுத்தீங்களே, கேலோ இந்தியா கூட்டிங்க, குழந்தை கூட்டுக்கு போனீங்க, தூத்துக்குடி விரிவாக்கத்திற்கு போனீங்க, அப்பெல்லாம் பக்கத்துல இருந்தீங்களே, அப்ப ஒரு மனுவை கொடுத்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் சொன்னீங்களா? அது உங்க மைண்ட்ல இல்லையே. ஏன்னா நீங்க தான் குற்றவாளி. அங்க குற்றவாளி எப்படி போய் தீர்ப்பு வைக்க முடியும்? ஆக இப்படி அவ அநாகரிகமான செயல் ஈடுபட்டுக் கொண்டு மோடிஜி அவர்கள் கீழ்த்தரமா பேசுவது மட்டும் 29 என்ன தெரிஞ்சுக்கோங்க. மகாராஷ்டிரா 8 கொடுக்குறாங்க, கேரளாவில் 57 கொடுக்குறாங்க, கேரளாவில் 57 85,000 கோடி கொடுக்குறாங்க. இங்க கூட 29 இருக்கு, 1,50,145 கோடி தராங்க. அது என்ன பண்றீங்க? மக்களுக்காக திட்டம் தீட்டி இருக்கீங்களா? இலவசம் கொடுக்குற மக்களை வந்து நீங்க வழிநடத்தி செல்கிறீர்கள் என்று சொல்லி
காசுக்கு கொடுக்கலாம். இப்ப உட்கார்ந்து மாணிக் தாக்கூர் ஒருத்தர் இங்க விருதுநகர் தொகுதியில அண்ணா அவர் கொஞ்சம் காட்டுங்களேன்றாங்க, அவர் எப்படி இருப்பார் சொல்லுங்களேன்றாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆக நல்ல ஒரு ஆட்சி, பத்தாண்டு கால ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, சிறந்த ஆட்சி. 2025 அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா இருக்கும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா குடி, போதை, பவுடர் டேப்லெட் என்னன்னே தெரியல. அப்படி ஒரு போதைக்கு அடிமையாக சொன்னால் நீங்க சிறப்பாக தொழில் வளர்ச்சி செய்து வேலை வாய்ப்பை உருவாக்குறதன் காரணமாக சீரழிஞ்சு போறாங்க. இந்த இளைஞர்கள் மனித உலகம் அதிகமாக உள்ள நாடு, இளைஞர் அதிகமா இருக்கிறார் வழிநடத்துகின்ற ஒரு ஆட்சி உண்டு என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் ஆட்சி தான் என்று சொல்லி மீண்டும் மோடிஜி வெற்றி பெற்று வர இங்கு நவராணன் மாநில அண்ணாமலை அவர்கள் அறிவு ஆற்றல் திறமை சொல்லலையா.